நாம் இயேசுவின் இந்த உலகத்திலே அனுப்பி தந்தீரேதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சிங்காசனம் விட்டிறங்கி பாடலின் 172
நீர் வழி நடத்துகிறான் நாங்கள் அன்றுவரே நாங்கள் இடத்துல நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஓப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீ, நீர் எங்கள் சபையும் தலையாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அக்கா. நாங்கள் உம்முடைய மனவாட்டுகளாக இருக்கிறோமே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துணையாளரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் எங்களுக்காக முற்றுப்புள்ளியை வைத்திருந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அத்தனை பாடுகள் வேதனைகள் ஓப்பா எல்லா அன்றைய கத்தாவை நியாயக்கேடுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் எழுந்திருந்து வைத்தியமே முற்றுப்புள்ளி என்ற பாடல் பாடும் பாடல் 157. எந்த காரியமும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்கிறோம் தான்.
Thank you.
தன்னுடைய குமாரனுடைய பாரம் எங்க எல்லாருக்காகவும் இயேசுவே கொடுத்த தேவன் அதோடு கூட எல்லாவற்றையும் கத்தாவே நிச்சயமாய் இருந்து ஓ தந்திருக்கிறீர்களுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் மிகப்பெரிய பொக்கிஷத்தையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி கத்தாவே ஓ உங்க சிநேகத்திற்காக நன்றி உங்க அன்பிற்காக நன்றி ஓ பாவம் ஸ்தோத்திரம் வெளியேற்ற ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஓ பாவம் ஸ்தோத்திரம் எஞ்சி இருக்கிற வேலையை தேவனுடைய ஆவியான நாடு கொண்டு வல்லமையில் உங்க வசனத்தினாலே ஒவ்வொருவரையும் தாங்குகிறீர்கள் உலகத்திலே வெற்றி வாழ்வை வாழ உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் உதவி செய்கிறீர்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசுவி நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குட் ஃப்ரைடேவாக என்ன செய்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா புனித வெள்ளி தமிழ்ல அப்போ கர்த்தர் வந்து சிலுவையில் இயேசுவை சிலுவையை ஒப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியை புனித வெள்ளியாக என்ன செய்திருக்கிறார் மாற்றிருக்கிறார் அதனால நம்ம இந்த நாளை இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா தெய்வனுக்கு மிகவும் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா நாளும் நன்றி சொல்லணும் ஆனால் மிகவும் அதிகமாக இந்த நாளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் வாசிப்போம் லூக்கா 23 அதிகாரம் 27-28 ஆகிய வசனங்களை வாசிப்போம் திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அப்பா பிதாவே நீங்கள் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினாலே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புகிறபடியால் உங்க ஸ்தோத்திரம் தான் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை நீ திறந்திருக்கிறபடியால் உங்க ஸ்தோத்திரம் தான் ஓ உடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படி நீ விரும்புகிறீர்களே கத்தாக நீ எங்களோடு பேசும் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இயேசு சிலுவையிலே தொங்கும் போது திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகிறது 26 வசனம் அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிறனை ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார் அப்போ அவர் சிலுவையை பார்த்தீங்கன்னா சுமந்து கொண்டு என்ன சொல்ல செய்கிறார் போயிட்டு இருக்கிறார் அப்போ சீமோனையாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிலுவையை தூங்க சொல்றாங்க அப்போ எல்லா பெண்களும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர் படுகிற பாடுகளை பார்த்து புலம்பி அழுது கொண்டே என்ன செய்கிறார்கள் போகிறாங்க அப்போ இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா எனக்காக என்ன செய்யாதீங்க அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள் அழுங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு சிலுவையில வைத்து எல்லாவித மீட்பின் பணியை என்ன செய்துவிட்டார் செய்து முடித்து விட்டார் அப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இயேசுவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொந்த இரட்சகராக என்ன செய்திருக்கோம் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யறோம் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் என்ன செய்யுங்க பாருங்க அவர்களுக்கு என்னை குறித்து என்ன செய்யுங்க சொல்லுங்க பார்த்தீங்கன்னா பெரிய கோபாக்கினை என்ன செய்யுது இருக்கிற இந்த கோபாக்கினிலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லுறதுனால நம்முடைய முக்கிய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தாருக்காக பார்த்தீங்கன்னா விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக அப்புறம் உற்சார் உறவினருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அழுகிறவர்களாக புலம்புகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம அழ தேவையிலே புலம்ப தேவையிலே அவர் எல்லாவற்றையும் என்ன செய்துவிட்டார் செய்து கொடுத்துவிட்டார் ஆனால் நம் பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார் தேவன் சொல்லுகிறார் இயேசு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பிள்ளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட வேண்டும் கல்வாரியிலே தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற காரியங்களை நம் பிள்ளைகளுக்கு எப்போதும் எடுத்துரைக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அவர்கள் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய முக்கியமான பிரதானமான வேலையாக என்ன செய்கிறது
இருக்கிறது. இருக்கிறதுனால தெய்வனிடத்திலே இயேசுவின் இடத்துல சிலுவையின் இடத்துல பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். வாசிப்போம் யோவான் 3:36. குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். பாத்தீங்கன்னா எந்த மனிதன் குமாரன் ஆகிய இயேசுவின் இடத்துல பாத்தீங்கன்னா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு காணும் அவன் நித்திய ஜீவனை உடையவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான். அப்போ யாரு குமாரனை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா அவங்க நித்திய ஜீவனை இழந்து போய் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அப்ப நம்ம உறவினர்கள் எத்தனையோ பேர் நித்திய ஜீவன் இல்லாமல் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார். அதனால நானும் என் வீட்டாளம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசுக்குள்ளாக அவருடைய ரத்தத்தின் இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசியாகவனோ ஜீவனை காண்பதில்லை. அவன் இந்த உலகத்துல வாழும்போது செத்தவனாகவே என்ன செய்யறான் வாழ்கிறான். இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளாக ஜீவன் என்ன செய்வதில்லை இருப்பதில்லை. அதனால தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலையிருக்கும் என்றான். குமாரன் விசுவாசிக்கல அப்படின்னா தேவனுடைய கோபம் அவன் மேல் என்ன செய்யும் இருக்கும். அதனால தெய்வனுடைய கோபாக்கினைக்கு பாத்தீங்கன்னா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய உற்சார உறவினர் அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வனுடைய கோபாக்கினைக்கு என்ன செய்ய வேண்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காரியங்களை ஜபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்க தவறுமானால் அவன் எதுக்குள்ள இருக்கான் அப்படின்னா தெய்வனுடைய கோபாக்கினைக்குள்ளாக என்ன செய்யறான் இருக்கிறான். ஏன்னா ஒரு காரியங்களை திரும்பி திரும்பி சொல்றேன் அப்படின்னா அது நல்ல உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறது வார்த்தைகள் வருகிறதுனால தெய்வனுடைய கோபாக்கினைக்கு நாம் என்ன பண்ணணும் நம்ம விலகி இருக்கிறோம். அதே போல நம்முடைய உற்சார உறவினர்களும் விலகி இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா இந்த 40 நாட்களும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கறி சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் ஃபாஸ்டிங் என்ன செய்வாங்க இருப்பாங்க உபவாசம் இருப்பாங்க. எல்லாம் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலுவையை அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் நினைவு கூற வேண்டும். பார்த்தீங்கன்னா உற்சார உறவினருக்காக அந்த 40 நாட்கள் பிரத்யேகமாக என்ன செய்ய வேண்டும் நம்ம செய்கிற காரியங்கள்லாம் செஞ்சுக்கலாம். சில பேர் முட்டை சாப்பிட மாட்டாங்க. இந்த முட்டைக்குரிய காசை என்ன செய்வாங்க காணிக்கை கொடுப்பாங்க. எல்லா காரியங்களும் என்ன செஞ்சுக்கிட்டோம் பண்ணிருக்கோம். ஆனால் பிரதானமான ஒரு காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா உற்சாக உறவினர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அந்த 40 நாட்களும் நாம் அவர்கள் கோபாக்கினைக்கு என்ன வேண்டும் தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் கிரியை செய்பவராக இருக்கிறார். தெய்வன் ஜபத்தை கேட்கிற தெய்வனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ நம்ம மட்டும் விளக்கப்பட்டது கிடையாது அப்படின்னா நம்முடைய மக்கள் எல்லாரும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனும் கெட்டு போகிறது அவருடைய சித்தமே கிடையாது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா சிலுவையிலே இயேசுவை பார்த்தீங்கன்னா சந்து சந்தாக பாலம் பாலமாக அவருடைய சரீரம் துண்டிக்கப்படுவதற்கு என்ன செய்கிறார் ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு ஒரு அன்பின் தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய கோபம் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கணும். என்னங்க அன்பின் தகப்பன் அன்பின் தகப்பன் சொல்லிட்டு இப்ப தேவனுடைய கோபம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க சொல்றீங்க என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பாத்தீங்கன்னா தேவன் பாவத்தின் மேல எப்படி இருக்கிறார் அப்படின்னா கோபாக்கினி உள்ளவராக இருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவை சிலுவையில் என்ன செய்தார் அடிக்கப்படும்படி என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்கன்னா இன்றைக்கும் தேவன் பாவத்தை குறித்து மிக மிக கோபம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். சில மனுஷங்க என்ன பண்ணிப்பான் அப்படின்னா தப்பு பண்ணிருப்பாங்க. பெரிய கொடிய தவறுகள் என்ன செய்திருப்பாங்க பண்ணிருப்பாங்க. இந்த சட்டத்தை விட்டு அவங்க எப்படியோ பணங்களை கொடுத்தோ ஏதோ ஒரு காரியங்களை செய்து என்ன செஞ்சிருவாங்க வெளியே வந்துருவாங்க. ஆனா தேவனிடம் அவர்கள் இந்த தவறுகளை மறைக்கவே முடியாது. ஏன்னா தெய்வம் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கலாம். அப்போ மனிதனுடைய கண்களுக்கு அவங்க தப்பிடலாம் இல்லை போய் சொல்லி ஏதோ காரியங்கள் வெளியே வந்துடும். ஆனால் தேவனுக்கு சகலமும் என்ன செய்யும் தெரியும். அவர் கண்களிலிருந்து யாருமே மறைக்கப்படவே முடியாது.
நமக்கு சில அநியாயங்களை பார்க்கும்போது அந்த டெல்லியில எல்லாம் ஏதோ காரியங்கள் என்ன செய்யறது நடந்ததுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ நமக்கே என்ன பண்ணுது, இப்படி ஒரு மனுஷன் என்ன செய்யறான் இருக்கான் இப்படி இருக்காங்களே இந்த பசங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வருது, கோபம் வருது. அப்ப நமக்கே கோபம் வருதுன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். பாத்தீங்கன்னா கோபத்தை பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார், கோபப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் பாவியை என்ன பண்றார் அப்படின்னா நேசிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 85:2-3 வாசிப்போம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி உம்முடைய உக்கிரத்தை உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பி. பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றார் அப்படின்னா அக்கிரமத்தை எல்லாம் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். பாவத்தை எல்லாம் என்ன செய்கிறார், மூடுகிறார். அவருடைய உத்தரம் அதாவது கோபம் என்கிற உத்தரத்தை என்ன பண்றார் அப்படின்னா ரொம்ப மிகவும் என்ன செய்கிறார், அடக்கி கொடுக்கிறார். மனிதன் பாவம் செய்யும் போது அடுத்து பார்த்தீர்கள் என்றால் கோபத்தின் எரிச்சலை விட்டு என்ன பண்றார், திரும்புகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பாவம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவருக்குள்ள எரிச்சலும் கோபம் அதிகமாக என்ன செய்கிறது வருதுனா எல்லாவற்றையும் என்ன பண்றார் அப்படின்னா அடக்கி கொண்டு இருக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தா அவர் அன்பின் தேவனாக இருக்கிற அப்படின்னால உடனே எல்லா மனுஷனையும் தப்பு செஞ்சோடனே உடனே நீ ஒன்றாம் போ நீ செத்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணல, உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காலங்களை என்ன செய்யறார், வெயிட் பண்ற. ரொம்ப பொறுமையான தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார், தயவாக என்ன செய்கிறார் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார், மீடிய பொறுமை உள்ளவராக இருந்து காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா எந்த மனிதன் இயேசுவின் ரத்தத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறானோ பார்த்தீங்கன்னா அவனை அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் விடுதலை ஆக்கி என்ன செய்கிறார் ரசிக்கிறார். அவனை தன்னுடைய சொந்த பிள்ளையாக என்ன செய்கிறார், மாற்றிக்கொள்கிற தகப்பனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் இளங்காலை வெள்ளாட்டு கடாக்கள் இவருடைய ரத்தத்தின் நிமித்தம் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா அவர்களுடைய பாவங்களை என்ன செய்தார், மூடினார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நம்முடைய பாவங்களை எல்லாம் யார் மீது வைத்தார் அப்படின்னா நம்முடைய கோபாக்கினை, நம்முடைய கோபாக்கினைக்கு வரும் தண்டனையை யார் மீது வைத்தார் என்றால் இயேசுவின் மீது என்ன செய்தார் வைத்தார். அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்திருக்கிறது, சுதிகரிக்கிறது. அப்படின்னா இத்தனை காரியங்களை தேவன் என்ன செய்கிறார் செய்கிறார். அவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியை பார்த்து என்ன சொல்றாரு, குஷ்டரோகியை பார்த்து நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். உடனே என்ன பண்றான், அவன் சுத்தமாயி. பார்த்தீங்கன்னா சூமின கையினுடைய மனுஷனை பார்த்து உன் கை நேராக என்ன செய்யட்டும் ஆகட்டும் சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். உடனே நேராக என்ன செய்கிறது ஆயுத அப்போ. ஆனா இந்த பாவத்தை மன்னிக்கிற காரியங்கள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு பாவம் இருக்கு அப்படின்னா அவன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு என்று சொல்லி என்ன செய்யாம சொல்லாம இவ்வளோ பெரிய மீட்பின் கிரியைகளை என்ன செய்கிறா செய்கிறார். பார்த்தீங்கன்னா இயேசு இந்த உலகத்துல அனுப்பி தருகிறா, அவரை சிலுவையிலே பாடுபட அடிக்கப்பட எல்லாவித வேதனைகள் அடைய நமக்காக என்ன பண்றார் அப்படின்னா சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்கன்னா அவர் ஒப்பு கொடுக்கல அப்படின்னா எந்த மனுஷனும் அவரை பிடிக்கவே என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. மனம் முகுந்து இயேசுவும் அவரை ஒப்பு கொடுத்தார், பிதாவாகிய தேவனும் அவரை சிலுவையிலே அடிக்கப்படும் முடி என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு நல்ல தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். நம்முடைய கோபாக்கினை தேவனுடைய கோபாக்கினை நம்மே விழக்கூடாது என்பதற்காக பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவையிலே நமக்காகவே என்ன செய்தார் அனுப்பி தந்த நல்ல தகப்பனா இருக்கிறார். இவ்வளோ சிரமம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்காக இயேசுவை சிலுவையிலே கொடுக்கிறோம். காரியங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை காரியங்களும் ஈஸியாக செஞ்சுட்டாரு, ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் பெரிய ப்ரொசீஜர் என்ன செய்கிறார் செய்கிறார். இப்போ நம் மீது தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அக்கறை உள்ளவராக அன்புள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு திட்டங்களை தீட்டி நமக்காக என்ன செய்தார், அவருடைய கோபாக்கினை நம்ம மேலே விழுகக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது என்ன செய்தார் வைத்தார். வாசிப்போம் ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய்
தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா சத்தியத்தை அநியாயத்தினால் நம்ம அடக்கி வைக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்களை குறித்து நாம் என்ன செய்வோம் இப்போ பாத்தீங்கன்னா, நோவாவிடம் தேவன் என்னென்ன சொன்னார் என்கிற காரியங்களை நாம் இப்போது என்ன செய்வோம் பார்ப்போம். ஆதியாகமும் 5:14 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அதுக்கு மனுஷனை உண்டாக்கி விட்டுட்டு அவனுடைய எண்ணங்கள் அவன் செய்கிற செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா பொல்லாதவைகளாகவே என்ன செய்கிறது இருக்குது. அப்போ மனுஷன் உண்டாக்கிட்டு தேவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். உண்டாக்கினதை குறித்து மிகவும் விசனப்பட்டார் என்று என்ன செய்திருக்கிறது இந்த இடத்துல போற்றுருக்கு. ஏகாவசம் அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள். ஆனா நோவா மாத்திரம் எப்படி இருந்தான் அப்படின்னா உத்தமனாக என்ன செய்தான் இருந்தான், நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஒரு மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது அவன் எல்லாவித அழிவுக்கும் அவன் தப்புவிக்கப்படுகிறான். தடத்துல பார்த்தீங்கன்னா தேவ கோபாக்கினை யார் மீது யார் மீது இருக்கு அப்படின்னா இந்த மக்கள் மீது என்ன செய்வது இருக்கு. அப்போ தேவன் ஒன்று சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா 10 நோவா சேம் காம் யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியே எப்படி இருக்கு அப்படின்னா கொடுமையினால் என்ன செய்கிறது இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் அழகா என்ன செய்கிறார் உண்டாக்கி வைக்கிறார். ஆனா இவனுடைய அக்கிரமம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பூமி முழுவதும் நிறைந்ததாக இருக்கிறது. பார்த்தோன்னு தேவனுக்கு என்ன செய்யவே இல்லை பிடிக்கவே இல்லை. மிகவும் மனஸ்தாபமாக என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தா இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பை மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார் சொல்கிறார். அப்படின்னா தேவனை நம்பின நோவாவை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தாரும் அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்றுவதற்காக என்ன செய்கிறார் கொப்பை மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுங்க. அப்போ இவன் பேரை உண்டு பண்ணதுல போய் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கலாம் வந்து கேட்டுருக்கலாம். அப்போ இவன் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய பாவத்தை விட்டு என்ன செய்யுங்க மன திருப்பணும் உங்களுக்காக தான் என்ன பண்றேன் ஒரு பேழைய உண்டு பண்றேன் 40 மழை பெய்யும் சொல்லி தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நிறைய காரியங்களை எடுத்து கண்டிப்பா பேசியிருப்பாரு நோவா. ஏன்னா நோவா தேவனுடைய மனுஷனா இருக்கிற அப்படின்னாலே மக்கள் மீது அவனுக்கும் என்ன இருக்கும் அப்படி அவருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அக்கறை இருந்திருக்கும். அப்ப யாருமே என்ன செய்யல அப்படின்னா இந்த காரியங்களை நம்பவே இல்லை. மழையா அதுவும் மேல இருந்து மழையா பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அவங்களுக்கு வேறு சந்தேகமாக என்ன செய்யறது இருக்கிறது. யாருமே
இந்த வார்த்தைகளை என்ன செய்யல நம்பல. எல்லாரும் கேள்வி பேச்சுகள் என்ன செய்யறாங்க பேசுறாங்க. 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். பாத்தீங்கன்னா நோவாவுக்கு நம்ம ஒரு காரியங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவன் சொல்லுகிற அத்தனை காரியங்களையும் அவன் என்ன செய்யறான், ஒண்ணுமே நேர்த்தியாக என்ன செய்யறான், செய்யறான். அது போல நாமும் தேவன் சொல்லுகிற காரியங்களை என்ன செய்ய வேண்டும், செய்யும்போது நாம் எல்லாவித தீமைக்கும் என்ன செய்வோம், காக்கப்படுவோம். இந்த இடத்துல நோவாவையும் சேம் காம் யாப்பேத் அவங்களுடைய மூன்று குமாரர்கள், மூன்று குமாரருடைய மனைவிகள் பார்த்தீங்கன்னா, அடுத்து நோவாவுடைய மனைவி, அப்புறம் இன்னும் நிறைய மிருக ஜீவன்கள் என்ன செய்வது, காக்கப்பட்டது. இப்ப தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர்களை மாத்திரம் என்ன செய்தார், காப்பாற்றினார். யாரெல்லாம் தேவனை நம்பி வந்தாங்களோ அவர்கள் எல்லாம் தேவன் என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். ஆதியாகமம் 7:5-14 வசனங்களை வாசிப்போம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். பார்த்தீங்கன்னா அவனுடைய வயது எப்படி இருக்கு அப்படின்னா, 600 வயதாக என்ன செய்யறது இருக்கிறது. ஜலப்பிரளயத்துக்கு தப்புபடி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவியும் பிழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பிழைக்குட்பட்டன. 7 சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600 வயதான வருஷம் 2 மாதம் 17 ஆகிய அந்நாளிலே மகாவானத்தின் உச்சங்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திரண்டன. 40 இரவு பகலும் பூமி மேல் பெருமழை பெய்தது. பூமி மேல எத்தனை நாள் மழை பெய்தது அப்படின்னா, 40 என்ன செய்தது, பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பார்த்தீங்கன்னா அப்ப அந்த சேம்காம் யாப்பேத்தோட மாமனார் மாமியார்லாம் எங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் என்ன பண்ணல அப்படின்னா, தேவனை நம்பல, தேவன் சொல்லுகிற காரியங்களை எதையுமே என்ன செய்யல நம்பல. அதனால அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, காக்கப்படவில்லை. இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, 3 பிள்ளைங்களும் போய் கூப்பிட்டுருப்பாங்க, அம்மா அப்பா வாங்க இந்த மாதிரி நோவா என்ன செய்கிறார் சொல்லுகிறார், நோவா மாமா சொல்கிறார், அதனால எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க காரியங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்யலை, வரல. வராததுனாலே அவர்கள் என்ன பண்ணல, மீட்கப்படலை. இந்த பேழைக்குள்ள 8 பேர் மாத்திரம் என்ன செய்தார்கள், பிரவேசித்தார்கள். அப்போ இவங்க 8 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்ய என்ன செய்தார்கள், நம்பினார்கள். 14 வசனம், அவர்கள் ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு தலைமை அடைத்தான். அவர்களை நம்பின மனிதர்களை என்ன பண்ணார் அப்படின்னா, உள்ள விட்டுட்டு வெளியே என்ன செஞ்சாரு, தலைவர் கரெஸ்டர். அத்தனை மக்களும் மிருக ஜீவன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, 40 மலையில எல்லாம் ஆண்டு போயிடுச்சு. தேவனுடைய கோபாவினைக்குள்ளாக எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாண்டு போனாங்க. ஆனால் தேவனை நம்பின நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் கோபாவினிலிருந்து என்ன செய்தார், தப்பு வைத்தார். அவர்களை உயிரோடு என்ன செய்தார், காத்தார். அப்போ நோவா மீதே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாகி நம் மீது எவ்வளோ அக்கறை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறோம். இப்போ நம்மளை பாதுகாக்கிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிற. நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால சில வேளைகளில் நம்ம சில காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசிட்டோம் இல்லை செஞ்சிட்டோம் அப்படின்னா,
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா இந்த பாவத்துனால தான் அந்த பிரச்சனை எல்லாம் செஞ்சுச்சு உள்ள வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்முடைய அக்கினைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது என்ன செய்துட்டா வைத்து விட்டார். அதனால தேவனே எல்லா பாவங்களையும் என்ன செய்துட்டார் மன்னிச்சுட்டார். பாவங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிற தேவனே கிடையாது. அப்ப நம்ம எதுல நிற்கலாம் அப்படின்னா அவருடைய நீதியிலே நாம் என்ன செய்யலாம் நிற்கலாம். இயேசுவின் நீதியின் மேலே நம்ம நிற்கும் போது பாத்தீங்கன்னா பிசாசு சில காரியங்களை குற்றப்படுத்தி கொண்டே என்ன செய்வான் இருப்பான். அந்த குற்றங்களுக்கு நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்துல இந்த நினைவுகள் என்னை விட்டு என்ன செய்தோம் அகற்று போகட்டும். கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் என்னுடைய எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சிருக்கார் மன்னிச்சிருக்கிறார். என்னுடைய ஆக்கினைகளை எல்லாம் யார் மீது கொட்டினார் அப்படின்னா இயேசுவின் மீது கொட்டிவிட்டார். அதனால நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார் திரும்ப. அப்போ இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளை தேவன் என்னோடு இருந்து இந்த பிரச்சனை விரட்டும்படி நான் ஜெயம் எடுக்கும்படி தேவன் என் கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். எனக்குள்ளாகவும் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று நாம் நம்பும் போது பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் நாம் அடித்து வீழ்த்துகிறவர்களாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ள இயேசு என்ன செய்கிறா இருக்கிறார். இப்போ 24 hours 24 hours நம்மளோடு இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ நோவாவுக்கு நியாய தீர்ப்பு இந்த இடத்துல என்ன செய்யவில்லை நடக்கவில்லை. ஏன்னா நோவா தேவனை நம்பினபடினாலே நியாய தீர்ப்புக்கு தேவன் அவனையும் அவரையும் அவர் குடும்பத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னா விலக்கி காத்து கொண்டாங்க. இன்னொரு காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போறோம். வாசிப்போம் ஆதியாகமம் 18:20. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். சோதோம் குமாராவில என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் பாவங்கள் என்ன செய்கிறது அதிகமாக ஆயிடுச்சு. அப்போ அந்த கூக்குரல் தேவனுக்கு என்ன செய்கிறது எட்டுகிறது. அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்தை என்ன செய்யணும் அழிக்கணும்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார் முடிவு பண்ணுகிறார். வாசிப்போம் அதிகாரம் 19:4 அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளில் இருந்து வந்து வீட்டை சுட்டு கொண்டு பாத்தீங்கன்னா வாலிபர் முதல் கிழவர் வரை இப்போ தேவன் எவ்வளோ பொறுமையாக அனுசரிப்பாரு இருந்திருப்பார். 2 தூதர்கள் பார்த்தீங்கன்னா 19:1 அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்து கேட்டுக்கொண்டான். அப்போது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதனாகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு அல்லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படித்து அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அப்போ இவர்களுடைய காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா வாலிபர் முதல் கிழவர் வரை தெய்வனுக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள். தெய்வன் உண்டாக்கின காரியங்களை அவர்கள் என்ன செய்யல செய்யல. தேவனுக்கு பிடிக்காத காரியம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்யறாங்க இந்த பட்டணத்து மக்கள் அதாவது புருஷர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க இந்த காரியங்களை
சில மனிதர்கள் பேசலாம் அப்படின்னா
அதையே எதுவும் பேசாமல் போயிட்டாங்க. இப்படி போயிட்டாங்களே சொல்லிட்டு நம்ம அதையே குறித்து யோசித்து கொண்டே இருக்க தேவையே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மை நேசிக்கிற தகப்பன் என்ன செய்கிறான், நமக்குள்ளே இருக்கிறார். நமக்காக சிலுவையில் எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். ஆனால் மனிதர்களை நம்பி நம் மோசம் போகவே தேவையில்லை. ஆனால் நமக்கு ஒருவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மா மனவாளனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தெய்வனாக இருக்கிறார். அதனால எந்த மனிதரையும் நம் தெய்வனுக்கு மேலாக நாம் நம்பவே கூடாது. ஏன்னா அவர்களால் அவ்வளோதான் முடியும், பாசத்தை காட்ட அவ்வளோதான் முடியும். ஆனால் தெய்வன் மாதிரி பாசத்தை காட்ட எந்த மனிதனாலும் என்ன செய்யாது, முடியாது. அதனால அவருடைய அன்பை நாம் சார்ந்து கொள்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதையா சில மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் செய்த பாவத்துக்கு நானே தண்டனை செய்யறேன், அனுபவித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க, உலகத்துல இப்படி பேசிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த தண்டனை அவர்களால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா பெரிய கொடிய அது ஒரு தண்டனையாக என்ன செய்யறது இருக்குது. பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள போறமா ஏதோ ஒரு வருஷமோ ரெண்டு ஒரு வருஷமோ கழித்துக்கிட்டு வெளியே வர்ற காரியம் இது கிடையாது. பாத்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு நரகமும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா வித வேதனைகள் அங்கே அங்கே என்ன செய்கிறது இருக்கிறதுனால எந்த மனுஷனாலும் இந்த வேதனைகளை அடையவே முடியாது. பார்த்தீங்கன்னா அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரிடம் நாம் என்ன செய்யணும், சரண்டராயணும். அவரோட ரத்தத்திற்கு முன்பதாக அப்படியே நம்ம என்ன செய்யணும், விழுந்துடும் போது பார்த்தீங்கன்னா கத்த நம்ம என்ன பண்ணுகிறார் அப்படின்னா எல்லா அக்கினி தீர்ப்புகள் இருந்து நம்ம என்ன செய்கிறார், விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அவர் அன்பின் தகப்பனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாவித ஆக்கினைகளில் இருந்தும் நம்ம என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா விடுதலையாக்கி இருக்கிறார். பழைய பாட்டிலே நோவாவை என்ன பண்ணார் அப்படின்னா நியாயத்திற்கு இருந்து என்ன செய்தார், விடுதலையாக்கினார். அடுத்து பார்த்தீங்கன்னா லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் நியாயத்திற்கு இருந்து என்ன செய்தார், விடுதலையாக்கினார். இன்றைக்கு நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் ஆக்கினை தீர்ப்புல இருந்து இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவருடைய சிலுவையும் எல்லா காரியங்கள் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கிருக்கிறார். கடைசியாக இந்த காரியங்களை பார்ப்போம். யாத்ரா 12:1-14 கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள்கள். பார்த்தீங்கன்னா இந்த காரியம் எதுல வருது அப்படின்னா எகிப்துல இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து தேவன் மீட்டெடுப்பதற்காக பாத்தீங்கன்னா 10 வாதைகள் என்ன செய்தார், செய்தார். பாத்தீங்கன்னா 9 வாதைகள், 9 வாதைகள் என்னென்ன ஆச்சு அப்படின்னா பெயின்கள் வந்துச்சு, அப்புறம் நிறைய காரியங்கள் என்ன செய்யுது, நீங்க படிச்சு எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. ஆனா 10ஆவது காரியம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்திடும், செத்துடும். எகிப்துல உள்ள மூத்த பிள்ளைகள் தலைச்சன்கள் எல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா சக போகிறது. அப்போ இந்த 9 வாதைகளும் எகிப்துல நடக்குது, இஸ்ரவேல் மக்கள்ல அந்த 9 வாதைகள் நடக்கவே இல்லை. ஏன்னா தேவன் என்ன செய்தார் அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து கொண்டார். அப்போ இந்த 10ஆவது வாதை என்ன செய்கிறது, நடக்க போகிறது. அப்போ இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வேண்டும். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நல்லவர்களா கிடையாது. பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மீட்கப்பட்டவர்களாக என்ன செய்தார்கள். இது அப்போ தேவன் இந்த இடத்துல ஒரு காரியங்கள் என்ன செய்கிறார் சொல்றார், ஒரு வயது ஆட்டுக்குட்டி என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. அதை பழுதற்றதாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். செம்பரையாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை என்ன செய்யலாம், நீங்க தெரிந்து கொள்ளலாம். 5ஆம் வசனத்துல என்ன செய்திருக்கு, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பிலா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல்
இதே
காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவர் பாவத்தின் மீது மிக கோபமாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நாம் கழுவப்பட்டபடினாலே நம் மீது தேவனுடைய கோபம் என்ன செய்யல, இல்ல தேவன் நம்மை கடிந்து கொள்வதும் இல்லை என்று என்ன செய்திருக்கிறார், ஆணையிட்டு இருக்கிறார். அதனால அவர் ஆணையிட்ட காரியங்களிலே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமும் அதை உறுதியா என்ன செய்ய வேண்டும், பற்றிக்கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா நம் எல்லார் மீதும் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய மன்னிப்பு தயை திருத்தவைகளாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ நம்முடைய நிகழ்கால பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார், அவருடைய ரத்தத்தினாலே என்ன செய்து விட்டார், கழுவி விட்டார். நம் மீது பாத்தீங்கன்னா எந்த பாவங்களையும் வைத்து அவர் நினைவு கூர்ந்து கொண்டே என்ன செய்யல இருக்க, நம்மளை பார்க்கும் போது அவர் இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்கிறார் பார்க்கிறார். இயேசுவின் ரத்தம் நம் தலையின் மேல் என்ன செய்திருக்கிறது, பூசப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மை முழுவதும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா கழுவி இருக்கிறதுனால ரத்தத்தின் இயேசுவின் ரத்தத்தின் மூடலுக்குள்ளாக சிலுவையிலே அவர் நமக்கு சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மூடலுக்குள்ளாக நாம் இருக்கிற அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கர்த்தர் நம் மீது கோபமாக இல்லை, அவர் நம் மீது எப்படி இருக்கிறார் அப்படின்னா மிகுந்த பாசமுள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ நம்ம இப்படிப்பட்ட தகப்பனை வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன செய்யலாம் பாடலாம். பாத்தீங்கன்னா நீடித்த நாட்களாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார் அப்படின்னா திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாத்தீங்கன்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன பண்ணார், காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை எல்லாம் அவர் மேல என்ன செஞ்சிச்சு வந்துருச்சு. அதனால அவருடைய தழும்புகளா அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உலகத்திலே நித்திய ஜீவனா என்ன செய்யலாம் வாழலாம். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆவியிலே நம்முடைய தகப்பன் உயிர்த்தல பண்ணியிருக்காரு. அப்ப அநேகருக்கு நம் ஆசீர்வாதங்களா என்ன செய்யலாம் எழுந்திருப்போம். ஓ அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இருக்கான். நம்ம நன்றியுள்ளத்தோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய எல்லா அழுக்கையும் என்னுடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இருக்கான். ஓ அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனை, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளாவே பார்க்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இருக்கான். எங்களை நீதிமன்றங்களாக ஆக்கி இருக்கிறதே அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. பாடலில் 161 துதி துதி துதியின் மனமே என்று பாடலை பாடுவோம்.
ரத்தத்தின் மூலம் ஆண்டவரே நீர் அதை ஒன்றாக இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா. ஓ அதை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தண்டனைகள், எங்களுடைய ஆக்கினைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீக்கி விட்டீர்கள். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா. இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. ஓப்பா அதை நினைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம் கர்த்தா. ஓப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறீர் என்ற உணர்வு எங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் உற்சார உறவினர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பற்றி பிடிக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் கர்த்தா. ஓப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்று எங்களை அழைத்திருக்கிறீர். ஓப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தா. இது எங்கள் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தா. அப்பா சொந்த குமாரனே கொடுத்திருப்பானா அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாய் கர்த்தாவை விரைவிலே செய்கிற தகவலாய் இருக்கிறீர். அதற்காக உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தா. எல்லா நன்மைகளையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தா. ஓப்பா உங்கள் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில நடப்பதாக என்று நாங்கள் பேசுகிறோம் கர்த்தா. இது தடையா இருக்கிற எல்லா அளவுடைய வாயின் பேச்சுகள் நீங்கி போகட்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் கர்த்தா. ஓப்பா உங்கள் ஸ்தோத்திரம். நன்மைகள் பெருகட்டும் என்று நாங்கள் பேசுகிறோம் கர்த்தா. ஓப்பா உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிற தகப்பன் ஒரு நன்மை குறைபடாத ரீதியிலே வெப்பிளைகளாக இல்லை கர்த்தாவை நடத்தி கொண்டே செல்கிறீர்கள். அதற்கு அவன் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென். பழுகி பெருகி இயேசுவின் நாமத்திலே சமயம் நிரப்பும் ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டார்.